நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் என்று ஒத்த வார்த்தையை சொன்னாலே என்னுடைய அப்பா உருகி கரைந்து விடுவார். ஆனால் அம்மா அப்படி இல்லை. இரும்பு மனுஷி. ஒரு காரியத்தை அவரிடம் சாதித்து கொள்வது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. மண்டியிட வேண்டும், கெஞ்ச வேண்டும், மிஞ்ச வேண்டும். அப்பா வரும் வரை தூங்காமல் காத்திருந்து புகார் சொல்ல வேண்டும். எதுக்குமே மசிய மாட்டார். கோபம் தலைக்கேறி அழுது புலம்புவதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? கடைசியில்தான் தெரியும் நான் விரும்பியது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருந்திருக்கும். இப்படி அம்மாவின் பல கண்டிப்புகளுக்கும் திட்டுகளுக்கும் என்னை மீட்கவே செய்தது பிரமிப்பின் நீளம். வசவுகள் எல்லாமே எனக்கு தடுப்பு வேலிகளாகவே இருந்தது. இறுதியில் தோற்றுப்போனது ஒன்றுக்கும் உதவாத என் பிடிவாதமாகத்தான் இருந்திருக்கின்றது. கிச்சனில் அம்மா வியர்க்க விறுவிற்க எங்களுக்காக சுயமரியாதையை தொலைத்து நின்றிருந்த தருணங்கள் ஏராளம். துணி காயப்போடு, பீரோவை அடுக்கி வை, மதியானத்தில் தூங்காதே, எப்போ பாரு என்ன டிவி, புக் எடுத்து படி, வீட்டு வேலை செய், கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல என்ன நினைப்பாங்க, சரியாக வளர்க்கலன்னு என்னை திட்டமாட்டாங்களா என்று நைனை புகைச்சல் காதில் விழும்போதெல்லாம் உச்சத்தின் எரிச்சலுக்கு என்னை இட்டு சென்றது. இன்று சாம்பார் சூப்பர், வத்தக்குழம்பு சூப்பர் என்று அடுத்தவர் என்னை பாராட்டும் போதுதான் அந்த குடைச்சலின் பெருமை துளிர்த்து எட்டி எட்டி பார்த்தது. மெல்லையின் மரமண்டைக்கு இவ்விஷயம் ஏற ஆரம்பித்தது. இதிலும் நான் தான் தோற்றுப்போனேன். இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு எவ்வளவு கல் நெஞ்சம் இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் நூடுல்ஸ் வந்து புதிது, அதன் மீது ஒரு பிரியம் வந்துவிட்டது. ஒரு நாள் அதை வாங்கி சாப்பிட 5 ரூபாய் கேட்டால் கூட என் அம்மா கரார்தான், தர முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டார். உங்கள் சமையல் வெறுப்பாக இருக்குமா, நூடுல்ஸ் தான் வேணும் என்று அழுதாலும் ஒரு பதிலும் அங்கு வரவே வராது. 5 ரூபாய் தராத அம்மா எல்லாம் ஒரு அம்மாவா என்று நொந்து போய் அழுதபடியே அன்று தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை தூங்கி எழுந்தால் வீட்டுக்கு வந்த பாத்திர வியாபாரியுடன் அம்மா பேசி கொண்டிருந்தார். அந்த வியாபாரி கையிலும் சுற்றிலும் புது புது பாத்திரங்கள் கண்ணை கூசின. அம்மா, எல்லா பாத்திரத்துலேயும் என் பொண்ணு பெருசாக பொறிச்சிருங்க, செலவு பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க என்று சொல்லி கொண்டிருந்தார். இன்று வரை ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடித்தாலும் அதில் உள்ள என் பெயர் என்னை குத்தி கொண்டே இருக்கின்றது. ஏனோ தெரியவில்லை, இப்போது வரை நூடுல்ஸ் சாப்பிடும் எண்ணமும் எனக்கு வரவே இல்லை. இந்த விஷயத்திலும் நான் தான் தோற்றுப்போனேன். ஓயாத குடைச்சல், எப்போவுமே திட்டு, எப்போவுமே ஒரு அட்வைஸ், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக், அம்மா எப்போவுமே இப்படித்தானோ என்ற நினைப்பு இளம் வயதில் வந்தபடியே இருந்தது. நான் பிரசவ வார்டில் இருந்தபோது அம்மா என்று எத்தனை முறை கூப்பிட்டிருப்பேன் என்றே தெரியாது. குழந்தையை பெற்று கொண்டு வீடு வந்து சேரும் வரை அவர் ஒரு நிமிடம் கூட சும்மாயே இல்லை. இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை கூடி, இப்படி திரும்பு, அப்படி படு, குழந்தையை இப்படி பிடிச்சு தூக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவ்வளவு காலம் இல்லாமல் அம்மாவின் வயிற்றில் தழும்புகள் வடுக்களை அப்போதுதான் பார்த்தேன். பிரசவ போரில் நான் தந்த பரிசு போலும் நடு மண்டையில் சுரீர் என்று எனக்கு உரைத்தது. அம்மா எப்பவும் போலத்தான் இருக்கிறார். நான் தான் ஒவ்வொன்றிற்கும் எரிச்சல் குடைச்சல் என டிசைன் டிசைனாக பெயர் வைத்து கொண்டே இருக்கிறேன் என்று. இப்போதும் நான் தான் தோற்றேன். என் மகள் குட்டி தேவதை போலவே இருப்பாள் என்று கற்பனை செய்து கொண்டு தையல் மிஷினில் கைத்தறி துணியில் பாவாடை தைத்து உடுத்தி அழகு பார்க்கும்போது கூட எனக்கு கண்ணில் பட்டது என்னவோ அதில் தொங்கிக் கொண்டு ஓடி ஒட்டி கொண்டும் இருந்த கலர் நூல்கள் தான். இந்த ட்ரெஸ் நல்லம்மா நல்லா இல்லைம்மா, நூல் நூலாக தொங்குது, இதை பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் செய்வாங்கன்னு தைத்த 2 நிமிஷத்திலேயே கழற்றி மூஞ்சில் எரிந்த நிகழ்வின் காலம் உருண்டாலும் இன்னமும் வலித்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளவு பெரிய பெண்ணாகியும் இன்னும் ரிப்பன் வைத்து சடை பின்னிக்க தெரியலையா என்ற அம்மா திட்டிய அதே வார்த்தைகளை இன்று என் மகளிடம் என்னையும் அறியாமல் சொல்வது வியப்பாக உள்ளது. எவ்வளவு பெரிய தீர்க்கதரசி என்னம்மா. இந்த விஷயத்திலும் நான் தான் தோற்று நிற்கின்றேன். ஏனோ தெரியவில்லை, என்னை பார்க்கும்போதெல்லாம் ஓயாமல் சொல்லும் பொய், ஏன் இப்படி இழைச்சிட்ட, ஏன் இப்படி கருத்து போயிட்ட என்பதுதான். தட்டில் சட்னி மீதும் இருக்கு பாரு, அதுக்காக இன்னும் ஒரே ஒரு தோசை என்று சாக்கு சொல்லி சுட சுட சுட்டு போடும் அலாதியே இன்றும் தனி அழகுதான். சாப்பிட்டு முடித்த பிறகுதான் தெரியும் சட்னியை முன்கூட்டியே தட்டில் அதிகமாக ஏன் வைத்தார் என்று. அந்த அன்பின் சூட்சுமம் கூட தெரியாமல் அப்போதும் நான் தான் தோற்றுப்போனேன். எத்தனை விஷயத்தில்தான் நான் இப்படி தோற்றுக்கொண்டே இருப்பேன்னு தெரியாது. இந்த தொடர் தோல்விக்கு காரணம் என்னுடைய அம்மா சளைக்காமல் வெற்றி பெற்று கொண்டே இருப்பதால். உலகின் தலை சிறந்த முதல் தியாகி அம்மா மட்டுமே, சொக்கி போகும் முதல் உலக அழகிகளும் இவர்களே, உலகின் மிகப்பெரிய பொருளாதார மேதையும் அம்மா மட்டுமே. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துயரங்கள், எத்தனை வழிகள் வந்தால் என்ன,
உலக உருண்டையில் கலந்துவிட்ட இந்த தாய்மையானது அனைத்தையும் புரட்டி போட்டு கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்கும். எல்லா அம்மாக்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமாகும். கண்டிப்பாக இது ஒரு அருமையான வீடியோ, அம்மாக்களை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ. யார் யாருக்கெல்லாம் தாய்ப்பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தாயோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.